அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தை வெள்ளிக்கிழமை அன்று பஞ்சமி தினத்தன்று வராகிமன் பாதத்திற்கு முன்னாடி இந்த ஒரு பொருளை வைங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வெள்ளிக்கிழமைனாலே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். அந்த நாளில் ஒரே ஒரு பொருளாவது நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கி தாய் பாத்திரத்துக்கு முன்னாடி வைங்க. என்ன பொருள் அப்படின்னா, தாய்க்கு மிகவும் பிடித்தமான பொருள் மஞ்சள். இந்த மஞ்சளை வாங்கி தாய்க்கு வந்து வராகிமன் பூஜையை பண்ணும்போது அவங்க பாத்திரக்கிட்டேயோ அல்லது அவங்க விளக்குக்கிட்டேயோ நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். வைத்து வழிபாடு செய்து முடித்த பிறகு அந்த மஞ்சளை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒன்று சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், அல்லது நம்ம கயிறில் தேய்ச்சி குளிச்சுக்கலாம் மஞ்சள் கயிறில், அல்லது நம்ம வந்து முகத்திற்கு கூட தேய்த்து குளித்து கொள்ளலாம், அல்லது நம்ம இந்த மஞ்சளை சேகரித்து நம்ம நிலைவாசலில் வந்து மஞ்சள் பூசம் பார்த்திங்களா பொட்டுலாம் வைப்போம்லாம் அதற்கு கூட நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அது மாதிரி கேஸ் அடுப்புக்கும் நம்ம பயன்படுத்த முடியல மஞ்சள் குங்குமம், அதற்கும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். மங்களத்துக்காக நம்ம வந்து இந்த பொருள் பயன்படுத்துவது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷத்தை தரக்கூடியது. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தாய்க்கு ரொம்ப பிடித்தது வெர்லி மஞ்சள். அந்த வெர்லி மஞ்சள் வந்து நீங்கள் வந்து அந்த கடையில் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை மாலையாக கட்டி வராகிமன் படம் இருக்குன்னா நீங்கள் படத்திற்கு ஒரு 21 வெர்லி மஞ்சளோ அல்லது 9 வெர்லி மஞ்சளோ அல்லது 5 கூட நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். கட்டிட்டு அதை நீங்கள் வந்து மாலையாக நீங்கள் வந்து வராகிமன் படத்திற்கு வந்து போட்டுக்கொள்ளலாம். அப்படி இல்லை, படம் இல்லை அப்படின்னா சிலை இருந்தால் சிலைக்கு போட்டுக்கலாம். சிலையும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய விளக்கு ஏற்றி வைப்போம் பார்த்திங்களா, அந்த விளக்குக்கு சுற்றி நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். வராகிமனுக்கு வெர்லி மஞ்சள்னால் ரொம்பவும் இஷ்டம். அதுவும் மஞ்சள் வைத்து நம்ம எந்த வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாடு வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக நிறைவேறும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் வெர்லி மஞ்சள் மாலையாக நம்ம வராகிமனுக்கு போடுறோம். அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம மஞ்சள் வைத்தும் வராகிமனுக்கு அர்ச்சனை செய்து கொள்ளலாம். ஓம் ஸ்ரீம் வராகி நமக்கு அந்த மந்திரத்தையும் சொல்லி, அல்லது நீங்கள் வந்து நாமங்கள் 12 நாமங்கள் இருக்குது அதையோ அல்லது காயத்ரி மந்திரமோ சொல்லி நீங்கள் வந்து குங்குமத்திற்கு பதிலாக மஞ்சள் வைத்து கூட நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். இதே போல தான் அர்ச்சனை செய்தால் அந்த குங்குமத்தை வந்து நம்ம வந்து பூசி குளித்து கொள்ளலாம், அல்லது பொட்டு வைக்க நம்ம நிலைவாசலுக்கு இந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கப்புறம் நீங்கள் கட்டாயமாக கேட்பீங்க, வெர்லி மஞ்சள் மாலையாக போட்டால் அதை என்ன செய்யணும் அப்படின்னு. நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா வெர்லி மஞ்சள் நம்ம தாயார் படத்திற்கு போடுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எப்போ வேணாலும் எடுக்கலாம். ஒரே நாளும் எடுக்கலாம், இல்லைன்னா நம்ம ஒரு வாரம் கழித்தும் எடுக்கலாம், அல்லது ஒரு மாதம் கழித்து கூட எடுக்கலாம். அது நாளாக நாளாக லைட்டாக ஒரு பூச்சி மாதிரி பிடிக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து வெர்லி மஞ்சள் மாலையாக போட்டு நீங்கள் உடனே எடுத்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து நம்ம வந்து அந்த பவுடர் வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லை ரொம்ப நாட்கள் நான் வைத்து வேண்டுதலுக்காக வைத்திருக்கேன், 48 நாட்கள், 21 நாட்கள், 30 நாட்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் வெர்லி மஞ்சள் வந்து மாலையாக போட்டிருந்தீங்க அப்படின்னா அது கட்டாயமாக நீங்கள் எடுத்து நீரில் தான் விடணும். தண்ணீரில் விட்டுருங்க, அல்லது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மண்ணுக்கடியில் போட்டுடலாம். மரம் இருக்குது பார்த்திங்கன்னா மரத்துக்கடியிலையும் போட்டுடலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். நிறைய பேர் கெட்டுகிட்டே இருந்தீங்க வெர்லி மஞ்சள் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டு அப்படியே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ரொம்ப நாட்கள் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை நீரில் தான் விடணும், அல்லது செடிக்கடியில் விட்டுறணும். இந்த ஒரே ஒரு பொருள் தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த தை வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லை, நம்ம ஒருவேளை நெய்வேத்தியம் நம்மளால் வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து சுத்தமான தண்ணீர் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து அதை மஞ்சள் தண்ணீராக நீங்கள் வந்து அம்மன் முன்னாடி வைத்தாலே போதும், நெய்வேத்தியம் வைத்த சமமாகும். நமக்கு தாய்க்கு வந்து உண்மையான அன்பு தான் முக்கியம். நம்ம இந்த மஞ்சள் நீர் வைத்தாலும் தாய் மனம் குளிர்வாங்க. அதனால் வந்து மஞ்சளை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் மாலையாக போட்டுக்கலாம், அல்லது பாதத்திற்கு முன்னாடி வைத்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து இல்லைன்னா தண்ணீராகவும் மஞ்சள் தண்ணீராகவும் வைத்துக்கொள்ளலாம். உங்களால் அர்ச்சனை கூட செய்து கொள்ளலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. தை வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறதுனால பஞ்சமி தினம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தை வெள்ளிக்கிழமை யாரும் தவற விட்டுறாதீங்க. இந்த பதிவு வந்து உங்களுக்கு கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான முறை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து வராகிமன் பற்றிய தகவலும் பூஜை முறைகளும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான முறையிலும் உங்களுக்கு வந்து நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அதனால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல ஆன்மீகத்தருடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.